அட நில்லுங்க, கொஞ்சம் கேளுங்க. ப்ரைஸ் த லார்ட். ஆண்டவராகிய இயேசுவை தேடக்கூடிய ஒருத்தர் என்ன சொல்லுவாங்க, ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்கிறார், என்னுடைய எல்லா சூழ்நிலைகளிலும் அவர் எனக்கு துணையாக இருக்கிறார், அவர் என்னை விட்டு விலகுவதில்லை, இதெல்லாம் சொல்லுவாங்க, உண்மை தான். ஆனால் நம்ம ஒன்று சொல்லவே கூடாது, ஆண்டவராகி இயேசுவை நான் தேடுறேன், எனக்கு துன்பமே வராது அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது. இயேசுவை குறித்து பைபிள் என்ன சொல்லுது பாருங்கள். ஏசாயா 53:3 அவரை பற்றி இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, வேதனையுற்ற மனிதராய் இருந்தார், அவர் பல வேதனைகளை சந்திக்க நேரிட்டது. லூக்கஸ் 12:50 என்ன சொல்லுது அப்படி சொன்னால், அவர் மிகவும் மன நெருக்கடிக்கு உள்ளானார் என்று வசனம் சொல்லுதுங்க. அப்போது ஆண்டவர் இந்த பூமியில் இருந்த நாட்களில் பலவிதமான பிரச்சனைகளை சந்திக்கிறார். அவர் பிறந்ததிலிருந்து அவர் மரணத்தை சந்தித்து உயிர் தேழும் வரைக்கும் பலவிதமான போராட்டங்களை அவர் சந்திக்கிறார். இவ்வளோ கஷ்டப்பட வேண்டியிருக்குது என்று அவர் தன்னுடைய சீடர்களிடத்தில் புலம்பலாய் சொல்லுகிறார். தன்னுடைய கண்ணீரை அவரிடத்தில் வெளிப்படுத்துகிறார் என்று கூட நம்ம சொல்லிக்கொள்ளலாம். ஆனால் இந்த அத்தனை போராட்டங்களிலிருந்தும் அவர் ஜெயித்தார், வெற்றி அடைந்தார் என்கிறதுக்கு ஆதாரமாக யோவான் 16:16 கடைசி வசனத்தில் அவர் சொல்கிறாரு, நான் உலகின் மீது வெற்றி கொண்டு விட்டேன், நான் உலகத்தின் மீது வெற்றி கொண்டு, எனக்கு பிரச்சனை வந்துச்சு, போராட்டம் வந்துச்சு, கஷ்டம் வந்துச்சு, நான் வெற்றி கொண்டுட்டேன். அந்த வசனத்தை முழுசாக வாசித்தா அது நமக்கு ஒரு அழகான தெளிவை கொடுக்குது பாருங்களேன். உலகில் உங்களுக்கு துன்பம் உண்டு, எனினும் துணிவுடன் இருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் சொல்கிறாரு, நான் உலகின் மீது வெற்றி கொண்டு விட்டேன். அப்படின்னா என்ன சொல்கிறாரு, நான் இந்த பூமியில் துன்பத்தை சந்தித்தேன், அதில் நான் வெற்றி கொண்டு இருக்கிறேன், நீங்களும் துன்பத்தை சந்திப்பீங்க, கவலைப்படாதீங்க, நீங்களும் வெற்றி கொள்வீங்க. அப்போது ஆண்டவர் நமக்கு கொடுக்கக்கூடிய உறுதி என்ன அப்படின்னு சொன்னால், துன்பம் வந்தாலும் அதில் வெற்றியை கொடுக்கக்கூடிய நான் உங்கள் கூட இருக்கிறேன், எப்படி வெற்றி பெறுவது என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். இன்றைக்கி துன்பத்தோடு இருக்கீங்களா, கஷ்டத்தோடு இருக்கிறீங்களா, கவலைப்படாதீங்க, இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்து எல்லா விதமான துன்பங்களையும் பட்டார், ஆனால் எல்லா துன்பத்திலிருந்தும் வெற்றியை பெற்றிருக்கிறார். வெற்றியை பெற்ற இயேசு உங்கள் கூட இருக்கிறார், நிச்சயமாக உங்களுக்கும் வெற்றியை பெறுவதற்கான வழிகளை சொல்லிக் கொடுப்பார், வெற்றியை பெற உதவியும் செய்வார். ப்ரைஸ் தி லார்ட்.